தமிழகத்தின் வறட்சி நிலை குறித்து ஆய்வு செய்ய விரைவில் மத்திய குழு தமிழகம் வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று ஜல்லிக்கட்டு தொடர்பாக நடைபெறும் போராட்டங்கள் குறித்து நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது தமிழகத்தில் நிலவும் வறட்சி நிலை குறித்தும் இதற்காக மத்திய அரசின் நிவாரணத் தொகையை கோரியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் ட்விட்டரில் தெரிவித்துள்ள கருத்தில், விரைவில் மத்திய குழு ஒன்று தமிழகத்தில் வறட்சி நிலை குறித்து ஆய்வு செய்யும் என்று உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தில் நிலவும் வறட்சி நிலைக்கு நிவாரணம் அளிக்க மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் பிரதமர் உறுதியளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வறட்சி நிலை குறித்து மாநில அரசின் உத்தரவின் பேரில் மாவட்ட மற்றும் உயர்மட்ட குழு ஆய்வு மேற்கொண்டு அரசிடம் கடந்த 9ஆம் தேதி அறிக்கை அளித்தது. இதன்படி தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களிலும் வறட்சி நிவாரணமாக வழங்கிய மத்திய அரசிடம் தமிழக அரசு 39,565 கோடி ரூபாய் நிதி கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது.